வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை சமையலில் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மிக்சருக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு கப் கடலை மாவு, அரிசி மாவு 1/2 கப், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலையும் சிறிதளவு, அப்புறம் வேர்க்கடலை, வேர்க்கடலையும் கொஞ்சோண்டு எடுத்திருக்கேன். பூண்டு பல் 1/5 பல் எடுத்து நச்சு வச்சுருக்கேன். இது கூட 1 கொத்து கருவேப்பிலை. மிக்சர் செய்கிறதுக்கு இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் கடலை மாவு, அதை வந்து நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்தோடனே அரிசி மாவு வந்து 1/4 கப் எடுத்து வச்சுருக்கத சேர்த்துக்கலாம். அரிசி மாவு வந்து சேர்க்குறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா எல்லா பக்கட்டும் நல்லா படுற மாதிரி கலந்து விடணும். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். சூடான ஆயில், அதை தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம், சரியான பதத்துக்கு வரணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து நல்லா இப்போ பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வரணும். ரெடி பண்ண மாவை வந்து இப்போ புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடியாப்ப சில்லு வந்து இருக்கும், அதை வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட்டையில் சில்லை வந்து நல்லா பொருத்திக்கோங்க. உள்ளே நல்லா அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து கொஞ்சமாக எடுத்து இதில் வந்து வைப்போம். இந்த மாதிரி சின்னமாக ரவுண்டாக உருட்டிட்டு அப்படியே வச்சு லைட்டாக அமுத்தி விடுங்க. ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பிழிஞ்சு எடுத்துக்கலாம். சுற்றி வர இந்த மாதிரி ரவுண்டாக பிழிஞ்சுக்கோங்க. கனமாக வந்து பிழிஞ்சிட வேண்டாம். சும்மா ஒரு 2 ரோல் 3 ரோல் வரும்போது நிப்பாட்டிடுங்க. அடுப்பை வந்து ஆரம்பத்துலேருந்தே சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு. இதை வந்து இப்போ வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், ரொம்ப நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இதில் முந்திரி சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நல்லா பொன்னிறமாயிடுச்சு.
इतना इतना पटकड़ से ना वरतेल इतना वरपटिच इत वल इतना नील कड़ सेकल ना वो तोल उद्धि तोल उ सेता इन ना टेस्टा नील कड़ ना वरपटिच इतमी लाइटा पन्मारी स्टेज वर्दल इतना पूंडपल से ना परीचिकल इत को नरबदे करवे वह सेतकल करवे पूंड वह ना परीजी वर्दे वो वेकल इतना ना परीज इतमी स्टेज वर्दे वेतरल इतना मिक्चर वो ना मिक्स पड़पो मिक्चर ना वन इतनी ना कया इप्ली अमती विटीन ना उड़ी ना नुणुक विटको कया ना मोर मोर वन पांग ना उड़े उ ना इप्ली ना पेसेज विटको मिक्चर वो ना इप्ली उड़ी विटा उद्री उद्रिया इतना नम्बर वरत वो 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 सेतकल सेतने वो नम्बर मिगूल सेकपर मिगूल वो कारे मारे सेतको मिगूल सेतने कया मेरी कलरी विटको इतना ना कल वो नम इंजम उ तूव विडपर उपटा ना कुछ टेस्ट कड़ रोटव उपचुपो अनाल कुछ पटको पटेटे ना कुल की विटको रोम सूपर मिक्चर वो रेडिया और इनिपोड कार वह वे सापो रोम सूपर नहीं ट्रे पड़ी पांग ओके फ्रेंड्स इतमी उ वीटल वह से पाटेटे एप्डी वीडियो के की कमेंट पड़ेंगे वीडियो उड़ीचरदा पुदकोटे समेल्क सब्सक्राइब पनीरुंगा थैंक्स फॉर वाचिंग बाय।